பாலிநாடனின் அற்புத பயணம். ஸ்ரீ பரகாலாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆலிநாடனின் அற்புத பயணம். திருநாங்கூர் 11 கருட சேவை. இந்த உற்சவம் ஏதோ கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் சேர்ந்து செய்கின்ற உற்சவமா? எங்களுக்கே ஒரு சந்தேகம், பிரமிப்பு. சரி, அந்த ஊரிலே சென்று இந்த கருடோற்சவம் நிகழ்வு எப்படி நடத்தப்படுகிறது என்பதை போய் பார்ப்போம் என்று கிளம்பினோம். வந்து இங்கு பார்த்தால் இது ஏதோ கோவிலில் இருக்கும் ஒரு 3-4 பேர் செய்கின்ற காரியமாக தெரியவில்லை. ஊர் மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை செய்து அவர்களதிலே பங்கெடுத்து அதனால்தான் இந்த உற்சவம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவமானது ஆரம்பத்தில் 126 ஆண்டுகளுக்கு முன்பு நம்பெருமாளால் பரிசாக திருமங்கையாழ்வாருக்கு கொடுக்கப்பட்ட மஞ்சள் குழி உற்சவம் என்று உற்சவம் மட்டும் நடைபெற்று வந்த நிலையில், இப்பகுதியைச் சார்ந்த இன்ஸ்பெக்டர் சாமி ஐயங்கார் என்பவருடைய பெருமுயற்சியினால் ஆழ்வார் திருநகரியில் 9 கருட சேவை நடப்பது போல் இந்த திருநாங்கூர் பகுதியில் திருமங்கையாழ்வாரை மையமாக முன்னிறுத்தி 11 கருட சேவை என்று இந்த உற்சவமானது கடந்த 126 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. என் பேர் சின்னையன். நான் இந்த ஊரில் கிராம விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஆழ்வார் வந்து இங்கே திருக்குறையலூரில் பிறந்தவர். இப்போ ஆழ்வார் திருமங்கையாழ்வார் கிளம்பி இந்த விஷயத்தை குறை திருக்குறையலூர் போவார், நாங்கூர் போவார். 12 பெருமாளையும் சேவிக்க போகும்போது இந்த மெயின் ரோடு வழியாக போவோம். அப்போ நாங்கள் ஒரு பந்தலை போட்டு ஒரு மண்டபடி மாதிரி பண்ணி பசங்களுக்கெல்லாம் வெத்தலை செய்வோம், பழம் கொடுவோம், வழங்குவோம், சர்க்கரை அது வழங்குவோம். அதாவது இந்த ஊரில் சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் ஏதோ வரும் அடிப்படைய தகராறுலாம். இதை மூதலிக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா வா ஆழ்வார்கிட்ட போகும். ஜட்ஜ்மெண்ட்டு ஆழ்வார் தான் இதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்வார் எல்லோருக்கும் நீதியை நெறிஞ்சி அனுக்கிரகமும் பண்ணக்கூடியவர். பதினெட்டு புராணத்தில் பத்ம புராணம் அப்படிங்கிற புராணம் இருக்குது. அந்த பத்ம புராணத்தில் பலாசவன மகாத்யம், இந்த திருநாங்கூர்லாம் இருக்கிற இடம் வந்து பலாசவனங்கிற புரசமரங்கள் நிறைஞ்ச அடர்த்தியான காடு. மொத்தம் 7 வனங்களாக சொல்லப்படுறது. இந்த 7 வனங்கள், 7 காடு சேர்ந்தது தான் திருமங்கையாழ்வார் ஆட்சி பண்ண ஆளி நாடு. அந்த 7 வனத்தில் முதல்ல பூம்புகார். அந்த பூம்புகாருக்கு சாஜாவனம் அப்படின்னு பேர். இப்போ உள்ள பூம்புகார் கிடையாது, அது கடலில் போயிடுது. ரெண்டாவது பல்லவனம், பல்லவனீஸ்வரம். மூணாவது ஸ்வேதவனம், ஸ்வேதவனம்ங்கிறது திருவெண்காடுங்கிற பேர். அங்கே புதன் ஸ்தலம் இருக்குது, அங்கேயே ரங்கநாதர் எழுந்தொழியிருக்கார். அடுத்தபடியாக திருநாங்கூர், இந்த திருநாங்கூருக்கு பலாசவனம்னு பேர். அடுத்தபடியாக திருமங்கையாழ்வார் திருவாளி திருநகரி இருக்கிற இல்லையா, அந்த திவ்யதேசத்துக்கு பில்வவனம், பில்வாரண்யம். அதுக்கு பக்கத்தில் முல்லைவனம், திருமுல்லை வாயில்னு பேர். இப்படி 7 வனங்கள் இருக்குது. இந்த 7 வனங்களையும் ஆட்சி பண்ணார் திருமங்கையாழ்வார். என்னுடைய பெயர் சிங்காரவேலு. நான் இந்த திருக்கோயிலில் கணக்கரை எழுத்தராக 1968 முதல் பணியாற்றி வருகிறது. பணியாற்றி 2008 ஓய்வு பெற்று அந்த பணி நியமித்தமாக திரும்பி தொடர்ந்து பணியில் இருந்து வருகிறேன். சீவாரம் தாங்கிகள் இந்த ஊரில் வேதராஜபுரத்தில் முத்திரையர், முத்திரை வம்சத்தை சேர்ந்த ஒரு 48 பேர் இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேர்த்தி, பொன்னியின் சேர்த்தி அதில் 12 பேர், முத்தியின் சேர்த்தி 12 பேர், மேல்பாதின்னு ஒரு அதில் ஒரு 12 பேர், கீழ்பாதியில் ஒரு 12 பேர், 4 சேர்த்தியும் அது வருவாங்க. 48 ஆள். அந்த 48 இந்த 23 நாளைக்கு வந்து இந்த சாமி வேலை பண்ணி அந்த அவங்க வந்து பரம்பரையாக செஞ்சிட்ருக்காங்க.
ஆழ்வாரை நாங்கள் சுமக்கிறது எந்த காலத்தில் உருவாக்குனாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் எந்த விதமான கோவில் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு நன்கொடையோ அதோ இதோ நாங்கள் எதுவும் வாங்கிறது இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்கள் உள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி கட்டத்தில் அந்த உற்சவம் நெருங்குற நேரத்தில் நாங்கள் ஆழ்வாரை தூக்கணுங்கிற மூடு தான் வேலை செய்யுமே தவிர அதை வேணான்னு எந்த பிணைப்பட்டம் இல்லைனா கூட எங்களை அதை வெறுக்கிறதுக்கு மனசே வராது. அது அவன் போட்ட படி. அது என்ன எங்கள் உள்ளார எங்களுக்கும் ஆழ்வார்க்கும் என்ன இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இது எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பிறந்தது இந்த ஊர் தான், வளர்ந்தது இதே ஊர் தான், அதனால் எங்களுக்கு இதை பற்றி பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது பெரியவங்க நம்மளோட முன்னோர்கள்லாம் இதுமாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா தாத்தாலாம் இதுமாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. என்னுடைய பேர் அனந்த பத்மநாபன். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் இங்கே தான். நான் படித்தது எம்எஸ்சி பிஎட் ஆசிரியருக்கு. இப்போ வந்து நான் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நான் அழுவாருட்ட போனது என்னுடைய முன்னோர்களால் வந்தது. எனக்கு நினைவு தெரியாத நாள்லேருந்து நான் அழுவார்கிட்ட தான் இருக்கேன். அப்போவே நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க வீட்டில் 6 வயசு 7 வயசு கிட்டத்தட்ட தீவிட்டி பிடிக்க போயிடுவாங்க அப்படின்னு. அப்போவே தீவிட்டி பிடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சுவாமி ஏல பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து ஆழ்வார் கொடுத்தது எனக்கு. என் பேர் வெங்கடேசன். நான் திருநகரி தான். எனக்கு திருமங்கையாழ்வார் பிடிக்கும். இதெல்லாம் தாண்டி எல்லாமே வந்து கதையிலையும் கேள்விப்பட்டோம், நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம். பரிவேட்டை தெரு அப்படிங்கிறது அவர் வேட்டைக்கு போன தெருவில் இன்றைக்கி நான் குடியிருக்குங்கிறது ரொம்ப பாக்கியம் எனக்கு. உலகத்தில் வேற எங்கேயும் அந்தமாதிரிலாம் தெரு இருக்காது. திருமங்கையாழ்வார் உண்மையிலுமே வேட்டைக்கு குதிரையில் வேட்டைக்கு போனதுனால பரிவேட்டை தெருங்கிற தெருவில் தான் குடியிருக்கோம். அதுவே பெரிய பாக்கியம், அது ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாலம் இருக்கு. நாங்கள் நித்தியப்படி கைங்கரை ஏலம் பண்ணுறது தான் போகிறோம். ஆழ்வார் மேலே எங்களுக்கு ஒரு டிவோஷன், அதாவது என் குடும்ப நண்பர் மாரி தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து திருநகரி ஆழ்வார் என்பவர் ஒருத்தர் வராரு. இவர் வந்து விளை நிலங்களில் தான் போகிறார். விளை நிலங்களில் போகிறாருன்னு சொன்னாக்கா யாருமே மறுக்க மாட்டாங்க, போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த விளைச்சலில் அவர் போனாருன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு மூளையில் விளையுதுன்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை நாங்கள் காதில் வாங்கிட்டு இந்த ஆழ்வாரை எங்களுடைய விளை நிலங்களில் நாங்கள் விடுறோம். இந்த மண்டபக்காயங்கிறோம் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி சரி. ஆழ்வார் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணி நாமம் போட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க. தை அமாவாசைக்கு இங்கே 12 மணிக்கு வருவார் ஆழ்வார். வர சொல்லவே 4 கோயில்லையும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இங்கே வருவார். அந்த 4 பெருமாள்கிட்டையும் எல்லாரும் நாங்கள் ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தவுடனே இங்கே வந்து இந்த காவேரியில் இறங்கி இங்கே வந்து அந்த காலத்தில் அம்மா வந்து குமுதவள்ளி தாயார் வந்து திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி தாயாரும் இங்கே அந்த அம்மா வந்து அந்த காலத்தில் இங்கே வந்து குளிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போது இங்கே அந்த அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளித்து அதனால் இந்த இடத்துக்கு மஞ்சள் குழி மண்டபம். இதுக்கு வருவார், மஞ்சக்குழி மண்டபத்துக்கு வருவார். அங்கே வந்து ஆத்தங்கரையில் இறங்கி பாசுரம் சொல்லுவார். அது சேவிக்கிறதுக்கு நமக்கு புண்ணியத்தை பண்ணியிருந்தான் இந்த பூமியில் இந்த இடத்துல நான் வாக்கப்பட்டு வந்திருக்கணும். திருட சேவிக்குன்னு வேண்டுதலே எதுவுமே கிடையாது. ஆனால் திவ்யமாக சேவிக்கலாம். நம்ம கஷ்டம் கவலைகள் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணணும் கவலையே பட வேண்டாம், நிம்மதியாக சேவிக்கலாம். நாங்கள் தூரத்தில் போகிற அளவுக்கு நிற்க மாட்டோம். எங்கள் சீட்டு எந்த இடம் மங்களாசாசனம் நம்ம வருஷம் ஜெயிக்கிறோம் அந்த இடத்த போய் பிடிச்சிட்டுருவேன். முட்டி மோதின்னு போய் பிடிச்சிடும். அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். கிட்ட போய் நின்று சேவிக்கலாம். அந்த பாசுரமும் காதில் 1-2 வாய்க்கலாம். என் பேர் கௌரிங்க. நாங்கள் சென்னை ரெடில்ஸ்லேருந்து வரோம். எனக்கு பெருமாள்னா ரொம்ப நம்பிக்கை. கருட சேர்வை நான் இது 3 வருடமாக பார்க்குறேன். இந்த கருட சேர்வை நல்லா ஒரு ஃபேமஸ் ஆகிற பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இது. இது வருஷம் வருஷம் வந்து பார்த்தா நல்லா நமக்கு சக்தி, நமக்கு நல்லா மனசு திருப்தி, வேண்டுதல் நல்லா நிறைவேறுது.
உற்சவத்தை நடத்துவதற்கு திருநாங்கூர் 11 கருட சேவை கமிட்டி என்று ஒரு பெரிய கமிட்டி இருக்கிறது. அவர்கள்தான் இதனை மொத்தமாக எடுத்து எல்லா காரியங்களையும் நடத்தி வருகிறார்கள். ஒரு கோவிலில் உற்சவம்னா அர்ச்சகர் இருப்பார், பரிசாரகர் இருப்பார், மாலைகளை செய்து கொடுப்பவர்கள் இருப்பார்கள், பல்லக்குகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், அந்த பகவானை சுமந்து செல்லக்கூடியவர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர்கள் இருக்க வேண்டும், தீவட்டி பிடித்து செல்லுபவர்கள் இருப்பார்கள், பந்தல் கட்டுபவர்கள் இருப்பார்கள், வாத்தியம் வாசிப்பவர்கள், மேலக்காரர்கள், எத்தனை பேர் கூடி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இவர் கோயிலுக்குள்ளே மட்டும் இருந்தால் பரவாயில்லை, இவருடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகிறார். அதற்காக நேராக போகிறாரான்னா இல்லை, போகிற வழியில் பல கோவில்களுக்கு போய்விட்டு ஒரு இடங்களுக்கு செல்லுகிறார். அப்போ போகிற வழி எது, அந்த பாதைகளையெல்லாம் எப்படி செப்பனிடுகிறார்கள், அந்த பாதைகளெல்லாம் எப்பவுமே இருக்குமா, நம்மை போல நல்ல ரோட்டில் போகிறாரா இல்லை ஏதோ வயல்வெளிகளுக்குள்ளே போகிறாரா, எல்லாத்தையும் பார்ப்போமே.